இலங்கையில் கடந்த காலத்தில் இடம்பெற்ற யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவின் பல அகதி முகாம்களில் வாழ்ந்து வந்த இலங்கையர்கள் 65 பேர் நாட்டை வந்தடைந்துள்ளனர். இந்திய அகதி முகாம்களிலிருந்து வந்தவர்களுள் 32 ஆண்களும் 33 பெண்களும் உள்ளடங்கியுள்ளனர். இவர்களுள் 41 பேர் திருச்சியிலிருந்தும் 24 பேர் சென்னையிலிருந்தும் வருகை தந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவிலிருந்து இலங்கையை வந்தடைந்தவர்கள் தற்போது அவர்களது உறவினர்கள் நண்பர்கள் வீடுகளுக்கு சென்றிருப்பதாகவும் கூறப்படுகின்றது. குறித்த 65 பேரும் அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையகத்தின் உதவியுடன் மீள்குடியேற்ற அமைச்சினால் இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். இந்நிலையில் அவர்களது வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்புவதற்கான உதவிகளை செய்து தருவதாக அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகளின் ஆணையம் உறுதியளித்துள்ளது. அதற்கேற்ப அவர்களுக்கான பயணச் செலவு மற்றும் சிறுதொகை உதவி பணத்தை ஐநா வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. There are 65 returnees from India today as refugees, and all of them have got place and abode to stay, in the sense they have got the land to go, and probably some are staying with their relations. So we have to now find out from them